தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 7-12. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஜெபிப்பார்கள், கேட்பார்கள். நாம் அனைவரும் விசுவாசிகள், பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். இன்றைய நற்செய்தி ஜெபிப்பதன் பல்வேறு வகையைத்தான் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஜெபிப்பதற்கான வழிமுறைகள், பல்வேறு வழிமுறைகளை நமக்கு சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் தந்தையாகிய இறைவனிடமிருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார். நமது தேவைகள் என்பது அதிகம். விவிலியம் சொல்கிறது, கண்களை கொடுத்தவர் பாராமல் இருப்பாரோ, காதுகளை கொடுத்தவர் கேளாமல் இருப்பாரோ. கண்டிப்பாக நம்முடைய குரலை கேட்கின்றவர் நம்முடைய கடவுள். அதோடு மட்டுமல்ல, விண்ணக கடவுள் நமது தந்தை. நம் அனைவர் மீதும் அவர் அன்பு கொண்டிருக்கின்றார். எனவே நாம் கேட்பதற்கு அவர் பதில் தர தயாராக இருக்கின்றார். அதனால் நாம் அவற்றை கேட்கும்போது நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அன்போடு கேட்போம். சாலமன் அரசன் ஞானத்தை கேட்டான், கடவுள் அவனுக்கு அதை கொடுத்தார். நாமும் சாலமனைப் போல ஞானத்தை, தெய்வ பயத்தை, விவேகத்தை, அருளை, ஆசிரை கேட்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்திலே பார்த்தோமென்றால், இரண்டாவது பகுதியிலே இரண்டு வகையான சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒன்று, ஆண்டவரிடம் கேட்கின்ற போது நம்முடைய அன்றாட தேவைகளை முன்வைத்து கேட்பது. இரண்டாவது, ஆன்மீக தேவைகளை முன்வைத்து கேட்பது. மன்னிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. அன்றாட உணவு என்பது நமது உடல் சார்ந்த உணவை மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த உணவை பற்றியும் இங்கே குறிப்பிடுகின்றார். நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருவோர் என்றுமே பசியுறார், என்றுமே தாகம் கொள்ளார் என்கின்றார். ஆண்டவரை நாம் நாடி தேடி ஓடினோம் என்றால், அவரே நமக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டோம் என்றால், அவர் நம்முடைய அன்றாட தேவைகளை மட்டுமல்ல ஆன்மீக தேவைகளையும்
பூர்த்தி செய்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக தேடுவது, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். நாம் எதை தேட வேண்டும்? இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது, கடவுளின் அரசை, இறை ஆட்சியை, நீதியை, அவர் விரும்புகின்ற நீதியை நாடுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றது. ஆனால் நம்முடைய மனித பலவீனத்திலே நாம் எதை தேடி ஓடுகின்றோம்? பொன்னை, பொருளை, செல்வத்தை, செல்வ செழிப்பை, நல்ல மனைவியை, நல்ல கணவனை, சொத்து பத்துக்களை என்று சொல்லி நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறுகின்றார், நாம் தேடுவதாக இருந்தால் அது இறை அரசை குறித்த ஒரு விஷயத்தை தேடுவதாக இருக்கட்டும், அவரது ஆற்றல் வலிமையை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் அவரது அரசை, நீதியை, அவரது தூய்மையை நிலைநாட்டுகின்றவர்களாக, அதை தேடி ஓடுகின்றவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவது, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றன. நம் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒருவரினுடைய இதய கதவையோ அல்லது வீட்டு கதவையோ நாம் தொடர்ந்து தட்டினால்தான் நமது தேவைகள், நமது ஜபங்கள் கேட்கப்படும். அதனால தான் இயேசு முதல்ல நம்ம என்ன பண்ணுறாரு, கேட்க சொல்கிறார். எதை கேட்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இரண்டாவது, எதை குறித்த தேடலை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். மூன்றாவதாக, அதை இன்னும் ஆழப்படுத்தும் விதத்திலே தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கின்றார். அப்போ நாம் கேட்கின்ற ஜபத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுதல் என்பது இன்னொரு வகையான ஜெபம். அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். பவுலடியார் கூட சொல்வார், இடைவிடாது ஜெபியுங்கள், மன உறுதியோடு ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் தொடர்ந்து தட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய கோரிக்கைகளை, தேவைகளை வந்து கடவுள்கிட்ட முன்வைப்பது என்பது அவசியம். நமது தேவைகள் அனைத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறியாதவர் அல்ல கடவுள். நாம் வாய்விட்டு கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராக கடவுள் இருக்கின்றார். நம்ம நம்முடைய நண்பர்களுடன், உறவுகளுடன், அவரவரினுடைய உற்ற துணையுடன் பேசும்போது நமது பிரச்சனைகளை, தேவைகளை மனந்திறந்து பேச வேண்டும். எப்படி நாம் அவர்களிடம் பேசுகின்றோமோ அதே போல கடவுளிடமும் நாம் பேச வேண்டும், கடவுளிடமும் நாம் கேட்க வேண்டும். அப்போ நாம் தொடர்ந்து அவரை தட்டிக்கொண்டே இருந்தோம் என்றால், அவருடைய இதய கதவை தட்டிக்கொண்டே இருந்தோம் என்றால், அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். விவிலிய பகுதி, லூக்கா நற்செய்தி பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 5-8 வரை உள்ள இறை வசனங்கள் இவ்வாறாக தெளிவுபட எடுத்துரைக்கின்றன. தன் வீட்டிற்கு வந்த நண்பனினுடைய தேவைக்காக தன்னுடைய அருகாமையில் உள்ள வீட்டு நண்பரிடம் கேட்கின்ற கதையை பற்றி அங்கே சொல்கின்றார். நண்பா, எனக்கு 3 அப்பங்களை கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் போகும் வழியிலே என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி கேட்கின்றார். ஆனால் அந்த நண்பரோ என்ன சொல்றாரு, கதவு பூட்டி ஆயிற்று, பிள்ளைகள் எல்லாம் படுத்து உறங்கிட்டாங்க, தொந்தரவு செய்யாத போ அப்படின்றார். இல்லை, தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கின்றார். அவர் தன்னுடைய நண்பர் என்பதற்காக அல்ல என்றாலும் அவருடைய தொல்லையின் பொருட்டு அவருடைய தேவைகளை செய்ய தயாராக இருக்கின்றார். ஆம், இதோ நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இடைவிடாது ஆண்டவரிடம் கேட்கின்ற போது, அவரை தேடி ஓடுகின்ற போது, அவருடைய இதய கதவை தட்டி கொண்டே இருக்கின்ற போது, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதோ இந்த தவக்காலம் நம்மை மேலும் மேலும் ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது. இறைவனினுடைய இதய கதவுகளை நாம் தொடர்ந்து தட்டுவோம். இறைவனை அயராது தேடுவோம்.
பிறருடைய தேவைகளுக்காக, எதிரிகளினுடைய தேவைகளுக்காக, நம்மை துன்புறுத்துபவர்களினுடைய தேவைகளுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் இந்த தவக்காலத்திலே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். நம்முடைய ஜபங்கள் அனைத்தையும் கேட்டு நமக்கு அருளுக்கு மேல் அருளை வழங்குவார், ஆசிரை வழங்குவார் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். ஜபம். அன்பான இறைவா, இதோ நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய தேவைகளுக்காகவும், எங்களுடைய எதிரிகளினுடைய தேவைகளுக்காகவும், எங்களை துன்புறுத்துவோரினுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க மன்றாட தேவையான அருள் வரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.